ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிகனி. உலக பொருளாதார மையம் வந்து ரீசெண்டாக ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து உலக நாடுகளின் போட்டித்திறன் தரவரிசை பட்டியலில் வந்து இந்தியா வந்து 68வது இடத்தை பிடிச்சிங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மேலும் இதை பற்றிய சில கூடுதல் தகவல்களும், மேலும் சில தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து எத்தனை இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்க்கு போகலாம். பேரியல் பொருளாதாரம் மற்றும் சந்தை அளவு, இதில் வந்து இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. ஜெனீவா நகரில் உள்ள உலக பொருளாதாரம் மையம் வெளியிட்ட அறிவிப்பில் பேரியல் பொருளாதாரம் சந்தை அளவு அடிப்படையில் இந்தியா வந்து பார்த்தோம்னா முன்னணி இடத்துல இருக்குது. குறிப்பாக சந்தை அளவு அடிப்படையில் வந்து இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. குடிமக்களின் ஆரோக்கியமான அடிப்படை வாழ்க்கை, இந்த பட்டியலில் வந்து இந்தியா வந்து 109வது இடத்துல இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா மிகவும் பின்தங்கி உள்ளது. எதில் அப்படின்னா, சுகாதாரம் அளவில் இந்தியா மிகவும் மோசமான இடத்தில் உள்ளது அப்படிங்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தோம்னா, குடிமக்களுக்கு சுகாதாரமான வாழ்க்கையை உருவாக்கித்தர இந்தியா தவறி உள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கு வந்து சுகாதாரமான வாழ்க்கையை வந்து தரலை அப்படிங்கிறாங்க. தொழிலாளர்களுக்கான அடிப்படை உரிமை இந்தியாவில் முறையாக வழங்கப்படுவதில்லை. இது போன்ற காரணங்களால் போட்டித்திறன் மதிப்பீட்டில் இந்தியா பின்னடைவை சந்தித்துள்ளது. குடிமக்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை அடிப்படையில் மொத்தம் உள்ள 141 நாடுகளில் இந்தியா 109வது இடத்தில் உள்ளது. ஸோ வந்து பார்த்தோம்னா, ஒரு ஒவ்வொரு குடிமகனுக்கும், அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆரோக்கியம் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த குடிமக்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை அடிப்படையிலான அந்த பட்டியலில் வந்து இந்தியா 141 நாடுகள் இடம்பெற்ற பட்டியலில் இந்தியா வந்து 109வது இடத்துல இருக்குது. மூன்றாவதாக வந்து பார்த்தோம்னா, போதிய திறன் கொண்ட பணியாளர்களுடைய பட்டியலில் இந்தியா வந்து 107வது இடத்துல இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது தவிர திறன் அடிப்படையிலும் இந்தியா பின்தங்கி உள்ளது அப்படிங்கிறாங்க. போதிய திறன் கொண்ட பணியாளர்கள் இந்தியாவில் குறைவாக உள்ளனர். ஸோ வந்து போதிய திறன் கொண்ட பணியாளர்கள் வந்து இந்தியாவில் குறைவாக உள்ளனர். திறன் அடிப்படையில் இந்தியா வந்து 107வது இடத்தில் உள்ளது. அதேபோல் பனிச்சூழல் அடிப்படையில் இந்தியா பாலின பாகுபாடு இந்தியாவில் அதிக அளவில் நிலவுகிறதுங்கிறாங்க. ஸோ திறன் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து 107வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி பாலின பாகுபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பனிச்சூழலின் அடிப்படையில் பாலின பாகுபாடுடைய பட்டியலில் வந்து இந்தியா வந்து 128வது இடத்துல இருக்குது. அதாவது பாலின பாகுபாடு பார்த்தோம் அப்படின்னா, ஆண் மற்றும் பெண் ஊழியர்களுக்கான வேறுபாடு அதிகமாக உள்ளது. பாலின பாகுபாடு அடிப்படையில் இந்தியா 128வது இடத்தில் உள்ளது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயத்தை அனைத்தையுமே வந்து கணக்கில் கொண்டு, இவை அனைத்தையும் கணக்கில் கொண்டே உலகளாவிய போட்டித்திறன் தரவரிசை அளிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்தியா வந்து முந்தைய ஆண்டை விட 10 இடங்கள் சரிந்து 68வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஸோ இந்தியா வந்து பார்த்தோம்னா, போன வருஷம் எத்தனை இடத்துல இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 58வது இடத்துல வந்து இந்தியா வந்து இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து 68வது இடத்துல இருக்காங்க. மேலே சொன்ன அந்த நாளையுமே வந்து கணக்கில் கொண்டு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேற்கண்ட அனைத்தையும் கணக்கில் கொண்டு போட்டித்திறன் தரவரிசை பட்டியல் கணக்கிடப்படுகிறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இதிலெல்லாம் எல்லா நாடும் எத்தனை இடத்துல இருக்கக்கூடிய லிஸ்ட்டை வச்சு தான் போட்டித்திறன் தரவரிசை பட்டியலில் வந்து கணக்கிடுறாங்க. அதில் வந்து போன வருஷம் இந்தியா வந்து 58வது இடத்துல இருந்தது, இந்த வருஷம் 68வது இடத்துல இருக்குது. 10 இடங்கள் பின்தங்கியிருக்கு. ஸோ மற்ற நாடுகள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சிங்கப்பூர் வந்து பார்த்தோம்னா 1st இடத்துல இருக்குது. இப்போது போன வருஷம் இது தான் 2nd இடத்துல இருந்துச்சு. அமெரிக்கா தான் 1st இடத்துல இருந்துச்சு, ஆனால் இந்த வருஷம் அது 2nd இடத்துக்கு வந்துருச்சு. ஹாங்காங் வந்து 3வது இடத்துல இருக்குது. நெதர்லாந்து வந்து பார்த்தோம்னா 4வது இடத்துல இருக்குது. சுவிட்சர்லாந்து வந்து 5வது இடத்துல இருக்குது. சீனா வந்து 28வது இடத்துல இருக்குது. இலங்கை வந்து 84வது இடம். வங்கதேசம் வந்து 105வது இடம். நேபாளம் வந்து 108வது இடம். பாகிஸ்தான் வந்து 110வது இடம். ஸோ வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து அண்டை நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான், நேபாளம், வங்காளதேசம், சீனா, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிங்கப்பூர் வந்து எத்தனை இடத்துல இருக்குன்னா 1st இடத்துல இருக்குது. முதல் இடத்தை நம்ம மறந்துடக்கூடாது. சிங்கப்பூர், அமெரிக்கா 1st, 2nd. அதே மாதிரி இந்தியா வந்து ஒவ்வொரு போட்டித்திறன் தரவரிசை பட்டியலில் எத்தனை இடத்துலருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இது வந்து வரக்கூடிய போட்டித்தீர்வுகள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதில் வந்து கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்கள் தெரிந்து கொள்ள வெற்றிகன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.